காதல் எல்லாம் கல்லறையில் அசரும், நீ விட்டு போற தூரம் எல்லாம் தீயாகும். தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யார் அடித்தாரோ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வாரம் சூப்பர் சிங்கரில் பார்த்தீங்கன்னா மீனா வந்திருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டாக நேற்று. அண்ட் இன்றைக்கி யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் செக்காரியா. இவர் ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் அப்படின்ற மாதிரி இண்டிபெண்ட் ஆல்பம் பண்ணுறவர். அண்ட் தென் இவருடைய சாங் அப்படின்னா அடிப்பெண்ணே ரொம்ப ஃபேமஸ், பல மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அண்ட் இவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. நம்மளுடைய சூப்பர் சிங்கரில் இருக்க அரவிந்த் கர்ணேஸ்வரன் நான் உங்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நிறைய பேர் இவருடைய லவ் சாங்கை கேட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த இவருடைய அடிப்பெண்ணே நீ சீரித்தால் அந்த பாட்டு வந்து ஸ்ரீனிஷா அவங்க கூட ஃபீமேல் வாய்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரெண்டு பேருமே அந்த பெர்ஃபார்ம் தான் பண்ணுறாங்க. அப்படியே கண்ணை மூடி அந்த லிரிக்ஸை பாடும்போது அப்படியே அந்த ஃபீலை கொண்டு வராரு. ஆக்சுவலாக இவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் தான், உடனே டாப்பில் வரல. ஆக்சுவலாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட காசு இல்லாமல் பாக்கெட்டில் ஒரு பைசா கூட இல்லாமல் நிறைய நாள் அலைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு போட்டுட்டு என்னடா என் வாய்ஸ் நல்லாயிருக்குன்றாங்கன்னு நான் போட்டு கேஷுவலாக இருப்பேன். ஒரு நாள் நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அதில் ஒரு கமெண்ட், நான் சூசைட் பண்ண போன நேரத்தில் அவங்க சாங் கேட்டேன், எனக்கு ரொம்ப ஹீலிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, அந்த காயத்தை சரி பண்ணுற மாதிரி இருந்தது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஓ என்னால் ஒருத்தவங்க ஹீல் ஆகிருக்காங்கன்னா அது எனக்கு பெரிய விஷயம்ன்றதுனால அதுலேருந்து இன்னும் நல்லா ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இவருக்கு பிடிச்சவங்க ரொம்ப ஏஆர் ரகுமான், இளையராஜா அவர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அண்ட் இவர் ஒரு இன்ட்ரோவர்ட், சிறுமூஞ்சி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவ்வளோ சீக்கிரமாக பழக மாட்டேன், ஆனால் பழகிட்டால் நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் வந்து தளபதி விஜயோட ரொம்ப பயங்கர ஃபேன். அண்ட் அவர் கூட எப்படியாவது ஒரு படம் நடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துலேயும் இருக்காரு. அண்ட் இவர் சிங்கர் அப்படின்றத விட ஆக்டர் அப்படின்றது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் அவருடைய வாய்ஸில் இளையராஜா சாங் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு தான் அந்த தென்பாண்டி சீமையிலே அந்த பாட்டு பாடுறாரு. இவர் வந்து இந்த பாட்டை லிரிக்ஸ் எழுதிட்ட பிறகு யாராவது பாடுவாங்களான்னு வெயிட் பண்ணும்போது பட்ஜெட் ப்ராப்ளம் வேறு, நீங்களே பாடுங்கன்னு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. சரி நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணும்போது தான் என் வாய்ஸை ஏற்றுக்கிட்டாங்க மக்கள்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய சாங் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் சொன்னால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.